வேத வசனத்திலிருந்து வியாதியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம் இன்று சபைக்கு வரும் மக்கள் ரெகுலராக சபைக்கு தொடர்ந்து வரும் அங்கத்தினர்களுக்கு நாம் ஒரு பெயர் வைத்திருக்கிறோம் அந்த பெயர் என்னவென்றால் விசுவாசி ஏன் அவர்கள் விசுவாசி என்றால் அப்படி அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு எல்லா அக்கிரமத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மன்னிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு பெயர் என்ன விசுவாசி அப்படி என்றால் இந்த சபை அங்கத்தினராகிய விசுவாசியை நாம் எப்படி அழைக்கலாம் சபைவாசி என்று பார்த்திங்கன்னா விசு ப்ளஸ் வாசி விசு கொல்ட்டு விசுவாசி அப்போது சபையில் இருக்கவங்க பேர் தான் என்னது விசுவாசி அவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்போ அவங்களுக்கு இப்படி பேர் சொல்லலாம்ல சபைவாசி அப்போ வாசியின் அக்கிரமங்கள் எல்லாம் தேவன் என்ன செய்து விட்டார் மன்னித்து விட்டார் சரி வேதாமத்திலிருந்து இந்த சபை வாசிகளை குறித்து விசுவாசிகளை குறித்து சபைவாசி என்று புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன் அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் சற்று கவனமாக தியானிப்போம் ஏசியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இருபத்தி நாலாம் வசனத்தில் ஜாதி இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை அதில் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்குமா பாருங்களேன் இங்கே பாருங்கள் இன்னும் அருமையான வார்த்தை பாருங்கள் வியாதி பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை எந்த நகரவாசிகள் அந்த நகரத்தில் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் இப்போ சபவாசிகளுக்கு என்ன நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது சபவாசினா விசுவாசி அப்போ அவருடைய அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு கரெக்டாக அதுபோல் இந்த நகரவாசி இவன் யார் நினைக்கிறீங்க ஒரு தான் சபவாசின்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கலையோ அப்போது வியாதி இருக்கிறேன் என்று சொல்வதில்லையா என்னங்க அது வியாதி பட்டிருக்கேன்னு யார் சொல்வதில்லை ஏதோ ஒரு வாசி சரிங்களா நகரவாசியோ விசுவாசியோ சபவாசியோ சபவாசி சொல்வதில்லை ஏனென்றால் அதில் வாசமாக இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் அப்படி என்றால் உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பதற்கும் நீங்கள் வியாதி அற்றவன் என்று சொல்வதற்கும் ஒரு உறவு இருப்பதை நாம் இந்த இடத்தில் காண்கிறோம் நீங்கள் வேதாம்பத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அப்போது சிலர் ஏழாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனத்தில் வனாந்திரத்தில் சபைக்குள் இருந்தவரும் அப்படி என்றால் வனாந்திரத்தில் இருந்த அந்த கூட்ட ஜனத்தை மோசையின் கீழ் இருந்த ஜனத்தை சபை என்று வேதம் அழைக்கிறது இந்த சபையை கர்த்தர் தம்முடைய புயத்தினாலும் தம்முடைய பலத்தினாலும் வல்லமையினாலும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்து சபையாக மாற்றி அவர் அழைத்து சென்று கொண்டிருந்தார் அப்போது இந்த எகிப்து தேசத்திலேருந்து விடுதலை செய்த பிறகு அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்த பிறகு தேவன் அவள் கொடுத்த முதல் வழிபாடு ஃபஸ்ட் ரெவலேஷன் இதை மறக்கவே கூடாது பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெவலேஷன் முதல் வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா யாத்ராமம் பதினைந்து இருபத்தாறு அதுக்கு பிறகு தான் எல்லா வெளிப்பாடும் வருது முதல் வெளிப்பாடு இதுதான் என்ன வெளிப்பாடுனா நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்ன அருமையான வார்த்தை பாருங்கள் நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர் பரிகாரி ஆகிய கத்தர் அப்படின்னா நேற்று பரிகாரின்னு சொல்ல பரிகாரி ஆகிய கர்த்தர் அப்போ எப்போவுமே கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் யாருக்கு சொல்கிறார் அந்த சபைக்கு தான் சொல்கிறார் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சபைக்கு நான் நானே நானேன்னா நானே தான் வேறு யாருமே கிடையாது நானே உன் பரிகாரியாகிய என்ன அர்த்தம் வியாதி எடுத்து போடுகிற கர்த்தர் இந்த சத்தியத்தை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவதற்காக யாத்ராங்கமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் தேவன் திரும்பவும் சொல்லுகிற வார்த்தையை கவனிப்போம் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கிடவீர்கள் யார் இதை செய்வது சபவாசி புரிஞ்சிட்டிங்களா சபவாசிங்க என்ன செய்கிறாங்க உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கிடவீர்கள் அந்த கால வனாந்த சபைக்கு சொன்ன வார்த்தையை சொல்கிறாரு அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராம் பாருங்களேன் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாரான் ஏன் ஆசீர்வதிக்கார் நீங்கள் சேமிக்கிறீங்க சபவாசியே நகரவாசியே உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர் வதிப்பார் வதிப்பார்னா கண்டிப்பாக செய்வார் இதில் டவுட்டே கிடையாது சந்தேகமே கிடையாது இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு கேட்காத வேதத்தில் என்ன சொல்றான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்ன அருமையான வார்த்தை பாருங்க ஐ மிட்ஸ்ட் ஆஃப் தி வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் கர்ப்பம் இழுகிறதும் மலடும் தேசத்தில் இருப்பதில்லை கர்ப்பம் விழுகிறதும் மலடு முன் சபையில் இருப்பதில்லை சபவாசியே கொஞ்சம் மாற்றி பசனத்தை புரிஞ்சுக்கிங்க இன்னைக்கு புரியாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ன அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா உங்கள் தேவனாய கர்த்தையே சேவிக்கிற சபவாசியே உன் நடுவில் இருக்கும் யாதியை நான் எடுத்து போடு என்று சொல்லி கர்ப்பம் விழுகிறதும் மலடும் முன் தேசத்தில் இருப்பதில்லை இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அதே சபைக்கு திரும்ப கர்த்த தெளிவாக இன்னும் தெளிவாக வெளிப்படுத்துறா நான் சில பேர் கேள்வி இருக்கலாம் எல்லா வியாதியும் எடுத்து போடுவாரா வியாதி எடுத்து போடுறேன்னு சொல்றாரு சரி எல்லா வியாதியும் எடுத்து போடுவாரா கேன்சர் எடுத்து போடுவாரா இருதய பிரச்சனை எடுத்து போடுவாரா கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் எடுத்து போடுவாரா இல்லாட்டி பெராலிட்டிக் ஸ்ட்ரோக் எடுத்து போடுவாரா அப்படிப்பட்ட கேள்விகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க கர்த்த சகல நோய்களையும் முன்னே விட்டு விளக்குவார் இங்கிலீஷ் பைபிள் சிக்னஸ் ஆள் சகல நோய்களையும் பேரலிட்டிக் ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி கிட்னி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி கேன்சராக இருந்தாலும் சரி இருதய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்கிறாருங்க நான் சொல்ல நான் அவர் சொல்கிறத உங்களுக்கு வாசிக்கிறேன் இதுதான் என்னுடைய வேலை என்ன அழகாக பார்த்து யாரை பார்த்து சொல்கிறாரு வனாந்திரத்தில் இருந்த சபையை பார்த்து சொல்கிறாரு நீ இப்போ இருக்கிற சபை நீ சிட்டியில் உட்காந்துட்டுருக்க நீ சிட்டியில் இருந்தாலும் சரி வனாந்திரத்தில் இருந்தாலும் சரி நீ தான் இன்றைக்கி சபை வாசி என்ன அருமையா சொல்றார் பாருங்க சகல நோய்களையும் உன்னை விட்டு உன்னை விட்டு என்ன செய்வார் விளக்குவார் அப்ப யார் இதெல்லாம் செய்யறது அவர் தான் நானே அடிச்சார் அடி நானே நானே இந்த காரியத்தை எல்லாம் நான் செய்வேன் என்றால் நானே உன் நல்ல குணையே நானே உன் அப்படிதான் போட்டிருக்கேன் நானே உன் சபவாசியே நானே உன் அக்கிரமங்களை அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்தபடினால் நானே உன் பரிகார ஆகிய கர்த்தர் இதை தெளிவாக புரிஞ்சுக்கலன்னா ஆண்டவரால் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால தான் மற்ற எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசியா தீர்க்கதர்சியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது அநேகரை குணமாக்கினார் குணமாக்கிட்டு ஏன் அப்படி நடந்ததா நம்முடைய நோய்களை சுமந்தார் பிரியமானவர்களே இது ஒரு பெரிய செய்தி கிடையாது சுருக்கமாக தான் சொல்கிறேன் வேதத்தில் நீங்கள் எடுத்து பார்ப்பீல் என்றால் சிலுவையில் தேவன் எல்லா வியாதிகளையும் இயேசு கிறிஸ்து மேல் வைத்து விட்டார் ஆகவே தான் சிலுவையில் நம்முடைய நோய்களை இயேசு கிறிஸ்து சுமந்தார் எத்தனை நோய் எல்லா நோயும் எத்தனை பாவங்கள் எல்லா பாவங்களும் நீ கேட்கலாம் ஆனால் உயிரோடு இல்லையா அப்போ எப்படி என் பாவங்களை சுமந்தார் நீ நம்புறலை நீ உயிரோடு இல்லைனா கூட உன் பாவத்தை சுமந்தார் அதே போல் நீ உயிரோடு இல்லைனா கூட உன் வியாதிகளை சுமந்துட்டார் புரிஞ்சிட்டிங்களா புரியலையா ஆ இது ஒரு பெரிய செய்தி ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணி வசனத்தை புரிஞ்சுக்கங்க ஆவியான ஒரு உதவியோடு நிறைய பேர் கேட்பேன் நான் உயிரோடு இல்லையே அப்படியே நோய்களை சுமக்க முடியும் அப்படி நீ உயிரோடு இல்லையே எப்படி உன் பாவத்தை சுமக்க முடியும் அப்போ உன் பாவத்தை சுமந்தார்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறல்ல நீ பரப்பது முன்னாடி உன் பாவத்தை சுமந்தார்னு விசுவாசிக்கிற அது போல பரப்பதுக்கு முன்னாடி உன் வியாதிகளை சுமந்தார் விசுவாசி உன் நோய்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது ஆகவே தான் ஒன்று பேர ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துல அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ன அருமையான வார்த்தை பைப்ஸ் யுவர் யுவர் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஏன் குணமானீர்கள் உன் நோய்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் ஆகவே தான் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் இப்போது திரும்பவும் நம்ம சொன்ன வார்த்தையை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க ஏசியா முப்பத்தி மூணு இருபத்தி நாலாம் அசனத்தில் என்ன போடப்பட்டிருக்கின்றது வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை அப்படி என்றால் அவர்கள் என்ன சொல்வார்கள் அவருடைய தழும்புகளால் குணமானேன் ஒரு அழிலியா சொல்வோமா புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியலையா ஆ ஏன்னா வியாதிப்பட்டிருக்கே என்று சொல்லவில்லை என்றால் அவங்க சுகமாயிட்டாங்க குணமானே என்று தான் சொல்கிறாங்க அதனால தான் இந்த இந்த நாளில் இருக்கிற நீ சபைவாசியே வியாதி பட்டிருக்கே என்று சபைவாசி சொல்வதில்லை ஏனென்றால் அவடைய நோய்களை இயேசு கிறிஸ்து சுமந்து தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் இது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் ஏன்னா ரெவலேஷன்லாம் புரியவே புரியாது இயேசு கிறிஸ்து நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆரோக்கியமான வாழ்வை வாழ வேண்டும் என்று உங்கள் நோய்களெல்லாம் சுமந்து விட்டார் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த செய்தியை மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்கள் அநேகருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஜபிச்சுட்டே இருக்காங்க ஜபிச்சாலும் அது போக மாட்டேன் என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க மொத்தத்தில் சில பேர் இறந்து கூட போயிட்டாங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணாங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க ஒன்றும் போல் தேவ பிள்ளைகளை வசனத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் இந்த மாதிரி நூறு வெளிப்பாடை சொல்லலாம் ஹண்ட்ரட் டூத் மேலே இருக்குது நான் உங்களுக்கு இப்போ ஒன்று தான் சொல்ல போகிறேன் என்னோடு சேர்ந்து இந்த வசனத்தை நீங்கள் பாருங்க ஒன்று ஒருத்தியார் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனத்தில் பௌலப்போசலன் வெளிப்படுத்துகிறார் உங்கள் சரீரமானது உங்கள்னா சபவாசியின் சரீரமானது விசுவாசியின் சரீரமானது அப்போ ஏதோ ஒரு வாசி உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கொள்ளப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மைமைப்படுத்துங்கள் என்று பௌலப்போசன் சொல்லுகிறார் இப்போ இந்த ரெண்டு வசனத்தையும் நாம் எடுத்து அதுக்குள்ளே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து என்றால் முதலாவது உங்கள் சரீரமானது பத்தொன்பதாம் வசனத்தில் அப்போ யாருடைய சரீரம் உங்கள் உங்கள்னே யாரு நகரவாசி இல்லை இல்லை சபவாசி இல்ல இல்ல விசுவாசி உங்கள் சரீரம் விசுவாசின் சரீரம் சபவாசியின் சரீரம் தேவனுடையது அதான் சொல்றாரு அவரு உங்கள் சரீரம் யாருடையது அப்படி போட்டிருக்கு தேவனுடையது தேவனுக்கு உடையவர்களாகிய இருபது அவசரத்தை பாருங்க தேவனுடையது தேவனுக்கு உடையவர்களாகிய அப்படி என்றால் உங்களுடையதல்ல அதான் ஒரு பத்தொன்பதாம் வசனத்தை சொல்கிறார் உங்கள் சைரம் உங்களுடையது அல்ல என்ன அர்த்தம் இது வேறு ஒருவருக்கு சொந்தம் தான் இருபதாம் வசனத்தை சொல்றார் கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே எப்படி சொந்தம் ஆயிட்டு தெளிவாக சொல்றா பாருங்க கிரயத்திற்கு ஆண்டவர் உங்களை வாங்கிவிட்டார் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் எதை கிரயத்துக்கு கொண்டார் உங்கள் சரீரத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சரீரத்தினாலும் தேவனுக்கு உடையவிகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினா அப்போ தேவனுக்கு உடைய சரீரம் எதற்காக கிரியத்திற்கு கொல்லப்பட்டது தேவனை மகிமைப்படுத்துவதற்காக இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் யார் மகிமைப்படுத்தணும் நீங்கள் தான் மகிமைப்படுத்தணும் எப்படி மகிமைப்படுத்துவீங்க வார்த்தை புரிந்து அதன்படி நீங்கள் செயல்படும் போது வார்த்தையை நீங்கள் நிரூபிக்கும் போது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீங்க எதற்காக கர்த்த உங்கள் சரீரத்தை கிரயத்துக்கு கொண்டார் என்றால் தெளிவாக அதே அதே வசனத்தில் பத்தொன்பதாம் வசனத்தில் போடப்பட்டிருக்கின்றது உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சரீரத்தை கிரயத்துக்கு கொண்டு அது ஒரு ஆலயமாக மாற்றிட்டான் இந்த ஆலயத்திற்கு பேர் என்ன பரிசுத்த ஆவியின் ஆலயம் அப்போ உங்கள் சரீரத்துக்கு பேர் என்ன பரிசுத்தாவியின் ஆலயம் கரெக்டாக இல்லையாங்க அப்போது சபவாசிக்கு இன்னொரு பேர் என்னது பரிசுத்த ஆவியன் ஆலயம் எப்படி ஆலயமாக மாறினது கர்த்தர்கிரியத்திற்கு கொண்டு விட்டார் இப்பொழுது அவர் எதிர்பார்க்க காரியம் என்னவென்றால் நீங்கள் இந்த உலகத்தில் சஞ்சரிக்கும் வரை தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு உபாகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தொன்போதாம் வசனத்தில் ஒரு வார்த்தையை கத்த சொல்லுகிறார் இன்றைக்கும் அது பொருந்தும் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள்னா வனாந்திரத்தில் இருந்த சபை இன்னைக்கு உங்களை குறித்து சொல்லப்பட்டு சபவாசியே சபவாசிய நீயும் உன் பிள்ளைகளும் பிள்ளைகளை மறந்துடாத நீயும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நலமாயிருக்கும்படி நன்றா இருக்கும்படி நன்றா இருக்கும்படி என்றால் என்ன அர்த்தம் வியாதி இல்லாமல் இருக்கும்படி குறைவில்லாமல் இருக்கும்படி அடிமைத்தனம் இல்லாமல் இருக்கும்படி பயம் இல்லாமல் இருக்கும்படி தடைகள் இல்லாமல் இருக்கும்படி இதுதான் கர்த்துடைய சித்தம் சபவாசியும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து இதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்குற சபவாசியே நீ சபவாசியின் பேர் சொன்னால் போதாது நீ என்னாலும் அவருக்கு பயப்படணும் அதுக்காக தான் உன்னை கிரயத்திற்கு உன் சரீரத்தையே வாங்கிட்டாங்க சரீரம் மூலமாக தான் பாவம் வருது உன் கண் சரியா இருந்துச்சுன்னா பாவம் வராது உன் எண்ணம் சரியாக இருந்துச்சுன்னா பாவம் வராது உன் கை சரியாக இருந்துச்சுன்னா பாவம் வராது ஆனால் தான் சரீரத்தையே வாங்கிட்டார் எதுக்காக என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் இருக்கும் இன்னைக்கு நான் கேட்குற கேள்வி என்னென்னா விசுவாசியே சபவாசியே இப்படிப்பட்ட இருதயம் உனக்கு இருக்குதா இப்படி இல்லைன்னா நிச்சயமாக நீ தேவனை மயிமைப்படுத்த முடியாது உன் சரீரத்தை கர்த்த கிரியத்துக்கு கொண்ட நோக்கமே தேவனை மைமைப்படுத்தும்படியாக தேவனை மைமைப்படுத்துகிற சரீரத்துக்குள்ளாக வியாதி வாசம் செய்ய முடியாது ஏனென்றால் நீ ஒரு வாசி நகர வாசி சபவாசி இந்த வாசிக்குள்ளாக வியாதி வாசம் செய்ய முடியாது தெர் இஸ் நோ வியாதி வாசி புரிஞ்சுட்டிங்களா தேவ பிள்ளையே வியாதி வாசம் செய்வதற்கு இடம் கொடாதிருங்கள் ஏனென்றால் இது உங்களுடைய சரீரம் கிடையாது வாசிங்க மல்கியா நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் திரும்பவும் இதே சத்தியம் வருகிறது பாருங்கள் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என் அருமையான வார்த்தை பாருங்கள் என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற சபவாசியே உன்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் எல்லாருமேலாம் கிடையாது என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த இருதயம் அவர் நாமத்திற்கு பயப்படுகிற இருதயம் தேவனுக்கு பயப்படுகிற இருதயம் அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்குமா இது எப்படிப்பட்ட சூரியன் இது சாதாரணமான சூரியன் கிடையாது இதுக்கு பேரே நீதியின் சூரியன் இந்த நீதியின் சூரியனுக்கு சட்டை இருக்குதா அந்த சட்டைகளின் கீழ் என்ன இருக்குது ஆரோக்கியம் இருக்கிறது இந்த சட்டைகளின் தான் நீ வாசம் செய்கிற அதனால தான் உன் பேரை நகரவாசி செட்டையின் கீழ் வாசம் செய்கிற வாசியே விசுவாசியே அந்த செட்டையின் கீழ் என்ன இருக்கான் ஆரோக்கியம் இருக்கும் வியாதி இருக்காது பிரதர் இருள் கிடையாது பிரதர் சகோதரியே வியாதி வியாதின்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்கியே பணத்தை செலவழிக்கிறியே என்னென்னலாம் சரியே இதை புரிஞ்சுக்க மாட்டேன் வசனத்தை உன் நன்மைக்கு தாங்க சொல்கிறேன் எவ்வளோ நாள் கஷ்டப்பட போறீங்க நீ வியாதி கொடூரமானது சில வியாதிகள் பார்த்திங்கன்னா நிம்மதியெலாம் எடுத்து போட்டுரும் பணத்தெல்லாம் எடுத்து போட்டுரும் குடும்பத்தை ஒரு ஒரு மாதி மாற்றிடும் அதோ வந்து மனைவி வந்து வியாதிப்பட்ட அவ்வளோதான் அந்த குடும்பமே அவுட்டு தேவ பிள்ளைய எப்படி நீங்கள் இருக்கக்கூடாது தேவ வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள் அதனால தான் பேதர் சொல்லுகிறார் ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் சபவாசிக்கு ஒரு பேரை கொடுக்குறாரு இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் சபவாசியே இந்த உலகத்தில் நீ பரதேசி மறந்துடாத இங்கே இங்கே வாசம் செய்யும் சபவாசியே விசுவாசியே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் ஆகவே இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அநேக சத்தியங்கள் உண்டு இதோடு நான் முடிக்கிறேன் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை வியாதி பட்டிருக்கிறேன் என்று சபைவாசிகள் விசுவாசி விசுவாசிக்கு பேர் என்னது சபவாசி சபவாசிகள் சொல்வதில்லை அதில் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் உன்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது ஆகவே இந்த வசனத்தை புரிந்து கொண்டு கொஞ்சம் தியானிங்க அண்டவரே இது தேவனுடைய ஆலயமாக இருக்க ஆலயமாக இருக்க இருக்காண்டவரே கரையத்துக்கு கொல்லப்பட்ட ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவரே எப்படி வியாதி தங்க முடியாண்டவரே எனக்கு கொஞ்சம் புரியலையாண்டவரே கொஞ்சம் வெளிப்பாடுத்தாங்க ஆண்டவரே நானும் என்னென்னலாம் ட்ரை பண்ணுறேன் வெளிப்பாடு தவிர வேறு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன் ஆண்டவரே ஆனால் வியாதி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கேன் என்ன செய்யுதுன்னு தெரியலாண்டவரே இனியோ கூட்டங்களுக்கு போயிட்டேன் எத்தனையோ பர் ஜோம் பண்ணிவிட்டாங்க ஆனால் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையாண்டவரே உங்கள் வசனத்தை கொஞ்சம் வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி தாழ்மையோடு தேவ பயத்தோடு அதுதான் முக்கியங்க தேவ பயத்தோடு இந்த உலகத்தில் சஞ்சரிக்கும் பரதேசியாய் சஞ்சரிக்கும் நாடளவும் நீ தேவன் அண்டை உண்மையான உத்தமான இருதியத்தோடு செல் கர்த்தர் உனக்கு பெரிய அற்புதங்களை செய்வார் இயேசு அண்டை வந்த ஒருவரும் வியாதியோடு திரும்பவும் செல்லவில்லை நல்லா கவனிங்க வியாதியோடு வந்த அனைவரையும் இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார் இன்றைக்கி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருந்தது போல இன்றைக்கு உன் சபைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து சரீரமாக வருவார் என்றால் உன் சபையில் யாராச்சும் வியாதியோடு இருப்பானா திங்க் பண்ணி பாருங்க இருக்க முடியுமா அப்போ இயேசு கிறிஸ்து இப்போ இல்லையா இப்போ அவர் சரீரமாக இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் எங்கே ரெண்டு மூன்று பேர் நான் நாமத்தில் கூடுகிறாரோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு இது அவருடைய சபைங்க என்னுடைய சபையை நான் கட்டுவேன்னு அவர் சொன்னார் அப்போ சபைனா சாதாரணமான காரியம் கிடையாது ஏசு கிறிஸ்துவின் சபை சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவின் சபை சர்வ வலமுள்ள இயேசு கிறிஸ்துவின் சபை சகல அதிகாரத்தையும் பெற்ற இயேசு கிறிஸ்துவின் சபை கத்னதாமி உன்னை ஆசீர்வதிப்பாராக வியாதியோடு வாழாதே ஆரோக்கியத்தோடு வாழ் கர்த்தருடைய சத்தியத்தை புரிந்து கொள் இந்த உலகமானது அற்புதமான உலகமாக மாறும் தேவன் தாமே உன்னை உயர்த்துவாராக இந்த செய்தியை மற்றவங்களுக்கு நிபு சொல்லு கர்த்தருனை உன்னை